நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். திமுகவுக்கு முழுக்கு விசிக தலைமையில் கூட்டணி. திருமாவளவன் போடும் புது அரசியல் கணக்கு. திமுக மீது ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறாருங்க நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். பாஜகவை ஓங்கி குத்துறாரு, திமுகவை ஊமகுத்தா குத்துறாரு. இது முதலமைச்சருக்கும் தெரிகிறது, நாம் திமுகவை குத்துறது அவங்களுக்கும் புரியணும் என்பதற்காக தான் அடிக்கடி யாரை சந்தித்தாலும் சரி, எப்போது பத்திரிகையாளர்கள் சந்தித்தாலும் சரி, திமுக பற்றியும் திமுக அரசாங்கத்தை பற்றியும் காவல்துறை பற்றியும் விமர்சனம் வைக்காமல் அவர் போகிறதே கிடையாது. அதனால் திமுகவுக்கு முழுக்கு போட போகிறாருங்க. தன் தலைமையில் ஒரு கூட்டணியை தமிழகத்தில் அமைக்க போகிறாருங்க. அதில் காங்கிரஸும் இடம்பெறுங்க, கம்யூனிஸ்டுகளும் இடம்பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக அதிமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் கூட அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்தால் அவர்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே திமுக மீது அதிருப்தியா? திமுக போகிற பாதை அண்ணாவுக்கு பிடிக்கலையா? ஏன் திடீர்னு திமுகவுக்கு முழுக்கு போட வேண்டும் என்று நினைக்கிறாரு? எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா? அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதோட இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க இப்போது நாம் அண்ணா தலைமையில் கூட்டணி பற்றி எந்த அளவுக்கு நிஜமாக போகுது என்பதை பற்றி பார்த்துடலாம். முதல்ல திமுகவுடைய செயல்பாடுகளில் அவர் ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறாருங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பன்வாரிலார் புரோகித்து நம்ம தமிழகத்தில் ஆளுநராக இருந்தார். யார் ஆட்சி காலத்தில் இருந்தார்னு உங்களுக்கு தெரியும், எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தார். அவர் இப்போ பஞ்சாபுக்கு மாற்றுதல் ஆகி போயிருக்கிறார். பஞ்சாபுக்கு மாற்றுதல் ஆகி போயிருந்தாலும் திமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாருங்க. குறிப்பாக முதலமைச்சர் குடும்பத்துக்கு ஸ்பெஷல் அழைப்பை விடுத்திருக்கின்றார். இந்த பன்வாரிலால் புரோகித் அவர்கள் வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கு அழைப்பு விடுத்ததுக்கும் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் அதிருப்தி அடைவதற்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடியார் தான் ஆட்சியில் இருந்தார், அப்போ தான் ஆளுநராக இருந்தார் பன்வாரிலால் புரோகித். ஆனால் மாவட்டந்தோறும் நான் போய் ஆய்வு நடத்த போகிறேன் என்று களத்தில் இறங்கி ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் அவர்கள் ஆய்வு நடத்தினார். ஆனால் திமுக எங்கெல்லாம் ஆளுநர் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோ பேக் ஆளுநர் கருப்பு கொடி காட்டினாங்க. இது மாநில உரிமையை பறிப்பதாக இருக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நசுக்குவதாக இருக்கிறது, அதனுடைய அதிகாரத்தை பறிப்பது போல் இருக்கிறது. மத்தியில் இருக்கின்ற பாஜக ஆளுநரை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை முடக்குகிறது, அதிகாரத்தை கைப்பற்றுகிறது என்று சொல்லி பன்வாரிலால் புரோகித்துக்கு எதிராகத்தான் அதிகமான கருப்பு கொடியை காட்டினாங்க திமுகவில். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னால் முடியாதா சாமி, எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதே வெளுத்து வாங்கினாங்க, ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது, நான் ஒன்று ஆளுநர் பதவியிலிருந்து விலகிக்கிறேன், இல்லைனா எனக்கு வேறு மாநிலம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடினவர் தான் இந்த பன்வாரிலால் புரோகித். அந்தளவுக்கு திமுக பன்வாரிலால் புரோகித் எதிர்ப்பானது அதிகமாக இருந்தது. ஆனால் பஞ்சாப்பு போன பன்வாரிலால் புரோகித் அவர்கள் ஐயா எங்கள் குடும்பத்தில் கல்யாண விசேஷம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா குடும்பத்துக்கு ஸ்பெஷல் அழைப்பை விடுத்திருக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பு போயிருக்கிறாரு. இப்போது திமுகவுக்கு பாஜகவுக்கும் என்ன ஒரு நெருக்கம்? அதுலேயும் இந்த பன்வாரிலால் புரோகித்தை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள், இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பின்புலம் கொண்டவர்கள் எப்போதுமே சரி மதவரை திணிப்பதற்கு நாங்கள் மாவட்டந்தோறும் ஆய்வுக் கூட்டம் போடுறோம் என்று சொல்லி மதவரை திணிக்கிறாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் பன்வாரிலால் புரோகித் அவர்கள் இங்கே இருக்கவே கூடாது என்று விசிகாவும் திமுகவோட சேர்ந்துக்கிட்டு கடந்த காலங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஸோ இப்போ நம்ம அண்ணா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பாஜக எதிர்ப்பில் தீவிரம் காட்டுறார். இப்படி ஆர்எஸ்எஸ் அடையாளத்துடன் இருந்த பன்வாரிலால் புரோகித் அவர்கள் திமுக குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக முதலமைச்சர் ஐயா குடும்பத்துக்கு பத்திரிகை அனுப்பியிருப்பதும், அந்த பத்திரிகையை எடுத்துக்கிட்டு நம்ம அண்ணா உதயநிதி அவர்கள் திருமணத்தில் போய் கலந்து கொள்வதும் விசிகாவுக்கு நெருடலாக இருக்காதா? பாஜக எதிர்ப்பில் திமுக நீர்த்து போகிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்காதா? அதோட திமுகவில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நீட்டுக்காகவும் ஆளுநர் விவகாரத்துக்காகவும் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கணும், பிரதமர் மோடி அவர்கள் எங்களுக்காக நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. இல்லை குடியரசுத் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கணும் அப்படின்னு நேரம் கேட்டாங்க. கடைசி வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நம்ம மோடி ஐயாவை சந்திக்கவே முடியல. அதோடு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை சந்திக்கவே முடியல. எவ்வளவோ மெனக்கிட்டு அதற்கு பிறகுதான் ஒரு சந்திப்பு, அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டது. இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
நேரம் ஒதுக்காத பிரதமர் அலுவலகமானது நம்ம அமைச்சர் உதயநிதி அண்ணா அவர்கள் டைம் கேட்ட உடனே, ஏன்னா தேர்தல் பரப்புரையில் ஸ்டேட்டு ஸ்டேட்டாக பறந்துக்கிட்டு இருக்கின்றாரு நம்ம ஐயா மோடி அவர்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பஞ்சாப்லேருந்து நேராக டெல்லி வராருங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்களை சந்திக்க போகிறாருங்க. பல திட்டங்களை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தணும், சர்வதேச விளையாட்டுகள் தமிழ்நாட்டில் நடத்தணும், அந்த கோரிக்கை வைக்க போகிறாரு. அதோட விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு நிதி வேணும் என்று கேட்பதற்கு நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டார். உடனே வர சொல்லுங்கள், சந்திச்சிடலாம் அப்படின்னு மோடி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை ஒதுக்கி போட்டார். ஸோ இப்போ திங்க் பண்ணுங்க, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறதா? அதுலேயும் ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரை தான் போய் சந்திப்பாங்க நிதி கேட்பதற்கு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு திட்டங்களுக்காக நேரடியாக பிரதமரையே சந்திப்பது எவ்வளவு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நெருக்கம் இருக்கும்? அதனால தான் பிசிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பக்கு பக்குன்ற ஒரு செயலாக இருக்கிறது. கடைசியில் பாஜக திமுக கூட வந்து நம்மளை கட்டி விட்டாங்கண்ணா. அதையும் தாண்டி பாமக திமுக கூட்டணிக்கு வருமா வராதா என்ற விஷயத்தை பற்றி இன்னும் முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து தெளிவுபடுத்தவே இல்லை. பாமக திமுகவுடன் நெருக்கம் காட்டி கொண்டு வருகிறது, திமுக எதையெல்லாம் செய்கிறதோ அதை ஆதரித்து கொண்டு வராங்க பாமகக்காரங்க. இப்படி நெருக்கம் அதிகரித்து கொண்டு வருகின்ற பொழுது பாமக பாஜக இருக்கின்ற கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் என்று ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு தந்தி டிவி பேட்டியில் நம்ம அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் திடீர்னு பாமக பற்றியும் பாஜக பற்றியும் புரிதல் இல்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்குது நம்ம அண்ணாவுக்கு. அதனால தான் திமுகவுக்கு முழுக்க போட்டுட்டு தன் தலைமையில் கூட்டணியை உருவாக்கலாமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இரண்டாவது, நம்ம அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தலித் மக்களுடைய உரிமையை தமிழகத்தை தாண்டி இருக்கின்ற பிற மாநிலங்களிலும் நிலைநாட்டணும் அப்படின்னு நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறாருங்க. அதனால் விசிகா கட்சியை தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, தெலுங்கானா, கன்னடா, கேரளா, இந்த கர்நாடகா கேரளாவெல்லாம் தொடங்கினாரான்னு தெரியல. ஆனால் ஆந்திரா தெலுங்கானாவில் நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் விசிகா கிளையை வந்து தொடங்கிட்டார். ஸோ இப்போது பிற ஸ்டேட்டில் இருக்கின்ற பிற கட்சிக்காரங்கள்லாம் என்ன நினைப்பாங்க, ஏயா இந்த திருமாவளவன் இருக்கிறாரு அவங்க ஸ்டேட்டில் இருக்கின்ற தலித் மக்களுடைய உரிமையே பெற்றுத்தர முடியல, அவருடைய செல்வாக்கு அடுத்த கட்சி மேலே ஏறித்தான் பயணப்பட வேண்டியதாக இருக்கிறது, அங்கேயே அவருக்கு செல்வாக்கு குறைவாக இருக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற பட்டியலின மக்களுடைய உரிமையை நிலைநாட்டாத பொழுது எதற்கையா அண்டைமானத்தில் வந்து தலித் மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு விசிகா கட்சியுடைய கிளையை தொடங்கணும்? தன் மாநிலத்தில் தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை பற்றி அவருக்கு தெரியுமா? தனித்து கூட்டணி அமைக்க முடியுமா? அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு பிற மாநிலத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இவரை கேள்வி கேட்குமா இல்லையா? அதனால் தமிழகத்தில் தான் ஒரு தனித்த ஆளுமை என்பதை நிரூபிக்கணுமா இல்லையா? அதனால் திமுக முழுக்க போட்டுட்டு தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலாமா? தான் வந்து தமிழகத்தை தாண்டி ஒரு தேசிய தலைவராக இதன் மூலமாக நிறுவலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னை முன்னிறுத்தியே தமிழகத்தில் அரசியல் களம் சூழ வேண்டும் என்றும் அவர் நினைக்கிறார். அதற்காக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு ஆயுதங்களும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராகவே இருக்கிறது. நம்ம தான் சொன்னங்களே, பாஜகவை ஓங்கி குத்துறாரு, திமுகவை ஓமகுத்தா குத்துறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு அவர்களை போய் நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் சந்தித்தார். அப்படி சந்தித்துட்டு வந்து பத்திரிகைகள் மத்தியில் என்ன சொன்னார், திமுகவுடைய செயல்பாடுகள் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். ஆனால் அதை விட பாஜக சங் பரிவார் கோஷ்டியானது மிகப்பெரிய வன்முறையை தூண்டுவதற்கு இந்த இடத்துல திட்டம் போடுறாங்க. வட மாநிலங்களில் எந்த மாதிரி யுக்தியை பாஜக கையாண்டுதோ அதே மாதிரி யுக்தியை தமிழகத்திலும் கையாண்டு மதவெறி சாதி வரியை உண்டாக்கி தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி தான் ஒரு நிரந்தர வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக திட்டம் போடுது இந்த பாஜக சங் பரிவார் குறிப்பு அப்படின்னு வந்து சைலேந்திர பாபு அவர்களை சந்தித்து விட்டு வந்து பேட்டி அளித்தார். ஆனால் வட மாநிலங்களில் இப்போ சாதி மோதலும் மத மோதலும் நடக்குதா என்று பார்க்கின்ற போது அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் அப்படி நடக்குதான்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் இப்போ திடீர்னு சைலேந்திர பாபு அவர்களை சந்தித்து என்னத்துக்கு இந்த கோரிக்கை வச்சார்? ஏதோ அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ வீரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுகின்ற பொழுது வன்முறைத்தனமான ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார். அதே மாதிரி கர்னல் பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வன்மையை தூண்டுற மாதிரி பேசி போட்டார் அப்படின்னு போய்
இந்த பாரதிய ஜனதாவும் சங் பரிவார் கோஷும் திட்டமிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கெடுக்கலான்னு பார்க்குறாங்க. அதனால் மாநில அரசாங்கமும் சரி, காவல்துறை ஆணையர் அவர்களும் சரி, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கைப்படுத்திட்டு வந்திருக்காராம். அண்ணாமலை பேசுனது என்னன்னு தெரியல. தமிழகத்தில் இருக்கின்ற மாநில அரசாங்கமானது இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. நீங்கள் எல்லையில் இருக்கிறீங்க, குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்கன்னு தெரியாது. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குது, குண்டு இருக்கிறது. நம்ம நாட்டை அழிக்க எவன் வந்தாலும் சரி, அவனை சுட்டு தள்ளுவதற்கு மோடி அவர்கள் ஆர்டர் கொடுப்பதுக்காக இருக்கின்றாரு. உங்கள் வேலையை கண்ணுங்கருத்துமாக செய்யுங்க, சுட்டு தள்ளுங்க, அங்கே பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லையில் இராணுவத்தில் பணிபுரிகின்ற இராணுவ வீரர்களுக்கு ஊக்கம் தரும் விதமாக, எதிரியை பந்தாடும் விதமாக நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசினார். அது எதுவோ தமிழகத்தில் இருக்கின்ற இராணுவ வீரர்கள் துப்பாக்கியில் குண்டு இருக்குது, நீங்கள் சுட்டு தள்ளுங்க என்று ரிட்டைர்மெண்ட் ஆன இராணுவ வீரர்களுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்ட மாதிரியும், வன்முறையை தூண்டிவிட்ட மாதிரியும் சின்ன வீடியோவை கட் பண்ணி அப்படியே இணையத்தில் வைரலாக்கி விட்டாங்க. இதை தெரியாமல் ட்விட்டரில் போட்டு ஏமாந்து போயிட்டார். இதையே கொண்டுகிட்டு போய் ஆளுநர்கிட்டையும் கொடுத்துருக்கார் போல இருக்குது. ரெண்டாவது மேஜர் பாண்டியன் அவர்கள், மேஜரா கர்னலா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிருப்தியையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினார். தங்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையே, திமுக கவுன்சிலர் அடித்து கொள்கிறான், சட்டப்பூர்வ நடவடிக்கை கிடையாது, மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இராணுவ வீரருக்கு எந்த உதவியும் கிடையாது, அதாவது இராணுவ வீரர்கள் உயிரிழந்தால் எவ்வளவு லட்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்கணும் மாநில அரசாங்கம், அது பேரிடர் நிவாரண நிதியிலும் தரணும். அந்த அறிவிப்பு இருக்கா இல்லையா தெரியல. ஸோ அதனால் மாநில அரசாங்கமானது கைவிட்டு விட்டதோ என்ற ஒரு எண்ணம் இராணுவ வீரர்களுக்கு, முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்டது. அதனால் தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தும் விதமாக, எங்களை நீங்கள் கைவிட்டிங்கன்னா, எங்களுக்கு எதிராக வன்முறையில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா, எங்களை கொல்லும் விதமாக நீங்கள் களத்தில் இறங்கினா எங்களுக்கு தான் தெரியும் குண்டு வைக்கிறதுக்கு, எங்கிட்ட தான் துப்பாக்கி இருக்கிறது, அதனால் எங்களை காப்பாற்றி கொள்வதற்காக நாங்கள் அதை செய்ய மாட்டோமா, எங்களை அந்த நிலைக்கு கொண்டு சென்றாதீங்க அப்படின்னு ஆவேசமாக பேசினார். இது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் பேச்சு மட்டும்தான் பேசியிருக்கின்றார் பாண்டியன், ஆனால் திமுகவினரும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சரி, அவங்க தகாத செயலிலே இறங்கியிருக்காங்க. ஒன்று, இராணுவ வீரன் அடித்து கொண்டுட்டாங்களா இல்லையா, பேசுறது வன்முறை என்றால் அடித்து கொன்றது, அதை பற்றி திமுகவும் கூட்டணி கட்சிகளும் பேசிச்சா, தடா பெரியசாமி, பேசுறது வன்முறை என்றால் அவர் காரையும் அவங்க வீட்டையும் கொளுத்திருந்தும் சரியாக இருக்குமா, இதை பற்றி நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் பேசினாரா, நம்முடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்து இந்த விஷயங்களை தான் பேசினார். அதனால் மாநில அரசாங்கமும் சரி, காவல்துறையும் சரி, எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்று கேட்டிங்கன்னா, பெரியாருக்கு காவி துண்டு போடுறாங்க, அம்பேத்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவி நிறத்தை பூசுகிறாங்க, விபூதி அடிக்கிறாங்க. இப்படி தேசிய தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங் பரிவார் மற்றும் பாஜக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து அவமானப்படுத்துது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கொள்ள முடியாது. கி வீரமணி அவர்கள் பாத யாத்திரை போகிறாரு, அவரை மடக்கி வன்முறைத்தனமாக நடந்துக்கிறாங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு வந்து சைலேந்திர பாபு நம்முடைய காவல்துறை ஆணையர் அவர்களை சந்தித்து விட்டு இந்த மாதிரி பேட்டியளித்தார். இது மட்டும்தான் பேட்டியளித்தாருன்னு இல்லை, திமுக மீது ஓமகுத்தா குத்திட்டு தான் போனார். என்ன தெரியுமா, முதல்ல ஆர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு எதிராக விசிகா அவனுடைய மாவட்ட செயலாளர் பேசின விஷயம் தொடர்பாக, ஆர்னி சுற்றி இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அமைப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் தேடி தேடி காவல்துறையானது கைது பண்ணி தான். ஆனால் பாஜக இருக்கிறவங்களாம் எவ்வளோ வன்முறைத்தனமாக பேசுகிறாங்க, இவங்கள்லாம் கைது பண்ணாங்களா பற்றியா, இவங்களை கைது பண்ணுவதற்கு நம்ம எப்படி அழுத்தம் கொடுத்தாலும் மாநில அரசாங்கமும் சரி காவல்துறையும் நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு வேதனைப்பட்டார். வேங்கவயல் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலம் கலந்துப்பட்டது, அப்படி மலம் கலத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளாம் போராட்டம் நடத்தினோம். ஆனால் காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடியும் போச்சு, ஆனால் சிபிசிஐடியும் போன பிறகும் குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க முடியல. இதற்கு தொடர்ச்சியாக நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் விசிகாக்காரங்க யாருனா பேசிட்டாங்களா பாருங்களா, உடனே லபுக்குன்னு பிடிச்சி உள்ளத்துக்கி போட்டுறாங்கப்பா. அதனால் பாஜக அதிகமாக பண்ணுது, திமுக அரசாங்கம் காவல்துறையும் நமக்கு குறைவாக பண்ணுது. இந்த மனநிலை மாற வேண்டும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு மனநிலையே வளர்ந்தவங்க, இதையெல்லாம் 33 வருடங்கள் அனுபவித்து அதற்கு பிறகு தான் இந்த தலைவராக வளர்ந்துருக்கின்றோம். இந்த ஒடுக்குமுறையெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் ஓமக்குத்தா குத்திருக்கின்றாரு. ஆனால் இப்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆளுமையை நம்மை முன்னிறுத்தி அரசியல் செய்து நமக்கான அரசியல் களத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியல, திமுகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்கு போடுகின்ற வேலையில் இறங்கி தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து விட வேண்டும் என்றும் நினைக்கின்றாரு. இங்கே தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்தால்தான்
தமிழகத்தை சுற்றி இருக்கின்ற மாநிலங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமையாக நம் அண்ணா தொழில்துறை ஆளுநர் பார்க்கப்படுவார். அதற்கான விதையைத்தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூவப் போகிறாரா, தன் தலைமையில் கூட்டணி அமைக்க போகிறாரா, உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். இல்லை திமுகவுடன் அடிமையாக இருந்தே பழக்கப்பட்டுட்டார், அதுலேருந்து வெளிவர மாட்டாரா? நீங்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். நன்றி நண்பர்களே.